ஹே கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஓகேஆஸ் சேனல். இப்போ தீபாவளி சீசன், ஸோ அதனால் அடுத்தடுத்து நாங்கள் ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் ரெசிபி போட்டுட்ருக்கோம். ஸோ அடுத்து நம்ம இப்போ எங்கள் அயமாவோட ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அயமாஸ் கிச்சனுக்குள்ளே போகலாம். அயமா, உங்களோட அடுத்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான முந்திரி பர்ஃபி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை சொல்லுங்கள் பார்ப்போம். முந்திரி பருப்பு 1/2 கிலோ, ஓகே. சர்க்கரை 1/4 கிலோ, ஓகே. நெய் 200 கிராம், ஓகே. பால் 1/2 லிட்டர் பாக்கெட், ஓகே. தேவையான அளவு, ஓகே. இப்போ இவ்வளோதான், இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸேவா? ஆமாம். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ண போறோம்? நம்ம முந்திரியை பவுடர் ஆக்கி பால் ஊற்றி அரைக்கணும். ஓகே, சரி, வாங்க முந்திரி பால் ஊற்றி அரைக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த முந்திரி பருப்பெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போறோம். ஃபர்ஸ்டே பால் ஊற்றிடுவீங்களா இல்லைனா? பவுடர் ஆக்கிட்டு பால் ஊற்றணும். ஓகே. இப்போ நம்ம முந்திரி பருப்பு நல்லா அடைப்பட்டுச்சு, பவுடர் ஆயிடுச்சு. இது கூட நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நைஸ் பவுடராக இருக்குது. இது கூட மில்க் ஆட் பண்ணலாம். பால் ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் இப்படி இருக்குமா? இந்த பேஸ்ட் போடுமா இல்லை இன்னும் கொஞ்சம் பால் ஊற்ற போடுங்களா? பால் இன்னும் ஊற்ற மாட்டேன், மிக்சியை கழுவி ஊற்றுறேன். இப்போ நம்ம பாலையும் முந்திரி பருப்பு பவுடரையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம். இதோட பேஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து என்ன ஸ்டெப்? கடாயை காய வைக்கணும். ஓகே. சர்க்கரையை போட்டு இதையும் போடணும். ஓகே, இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். வைங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை போட்டுக்கலாம். கால் கிலோக்கு 1/4 கிலோ சர்க்கரையா? அது கூட நம்மளோட முந்திரி பருப்பு பேஸ்டையும் ஊற்றிடலாம். அது எவ்வளோ நல்லா க்ரீமியாக இருக்கு பார்க்குறதுக்கு. கிண்டி 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 கிண்டணுமா? எவ்வளோ நேரம் ஆகும்? இது வந்து இந்த கடையிலலாம் விற்கிற மாதிரி நார்மல் காஜு கட்டிலெல்லாம் சாஃப்டாக இருக்கு, அதில் இது பியூர் முந்திரி பருத்தி தானே? கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நாங்கள் பிஸ்கட் மாதிரி ஆனால் வாயில் போட்டானே அப்படியே மெல்ட் ஆகும் அதானே? இப்போ சுகரும் நம்மளோட முந்திரி பருப்பும் நல்லா கரைஞ்சிருச்சு, ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கு. அது கட்டிலாம் இல்லை, ஆ அதெல்லாம் ஒன்றும் சேர்ந்து போடும்போது அப்படி தான் இருக்கும். ஆனால் அது ஹீட் ஆக ஆக போயிருமா? கைவிடாமல் கிண்டணும், இல்லைன்னா பிடிச்சி லேசாக கூட விட்டிடும். கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னா ஓகே. ஸோ பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். கொதிச்சு மேலே வந்துருச்சு, அதனால இந்த சட்டி எடுத்தாச்சு. ஓகே. ஸோ ஷாலோவாக ஒரு சட்டி யூஸ் பண்ணால் அது வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபிலாம் வந்துட்டு வெளியே பொங்கி வந்துடும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ லைட்டாக பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு. பாயில் ஆக ஆரம்பித்தோடனையும் நம்ம வந்துட்டு ஹை ஃப்ளேம்லேருந்து ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸில் நம்மளோட கேஷ்யூ பர்ஃபி வந்துட்டு கொஞ்சம் நல்லா திக்காகிட்டு வருது. இப்போ இது கூட நம்ம நெய் ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் நெய், அப்படியே அட் அ டைமில் இருக்கிற எல்லா நெய்யும் ஊற்ற வேண்டாம். இன்னுமா 10 நிமிஷம் ஆகும். இது எதுக்கு? கரையாமல் இருந்தால் பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கரையில் இல்லை நமக்கு? கரையில் தான். சூப்பர். இப்போ ஊற்றிடலாம்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஊத்துறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்டை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிடலாம். நம்மளோட அலுமினியம் பிளேட். இப்போ இதில் வந்து நாங்கள் ஆல்ரெடி நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் வந்துட்டு நம்மளோட முந்திரி பருப்பியை வந்துட்டு இதில் போடுறப்ப ஒட்டாமல் வரும். இப்போ இது அவ்வளோதான் பூர் பண்ண போகிறோம். வாவ், இப்படி நல்லா ஆல் டைரக்ஷன்ஸில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா ஹார்ட் ஆயிடுச்சா? ரொம்ப ஹார்ட்னா கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கணும் அப்படிதானே? சூப்பரா இருக்குல்ல. ஸோ அவ்வளோதான் இந்த ஈஸியான ட்ரெடிஷ்னல் முந்திரி பர்ஃபி ரெசிபியை எல்லோரும் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.